இது நியூஸ் டைம் தமிழின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் வீட்டிற்கு பலத்த சேதம் கின்னியா குறிஞ்சா ஆற்றில் இன்று நிகழ்ந்த படகு விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட அறுவர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஆத்திரமடைந்த இளைஞர்கள் கின்னியாவின் பல இடங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பிரதேச செயலகம் வைத்தியசாலை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வீட்டிற்கு முன்பும் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் வீடு பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாது இடிந்து விழும் நிலையில் இருந்த இந்த குறிஞ்சாக்கேணி பாலத்தை புதிதாக நிர்மாணித்து தரக்கோரி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடாத்தி வந்தனர் இதன் பயனாக கடந்த ஆண்டு அரசாங்கம் இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து புதிய பாலத்தின் நிர்மாண வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் இந்த பாலத்திற்கு இரண்டு படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதில் ஒன்று தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த படகு சேவைக்கு யார் அனுமதி வழங்கியது இந்த படகு சேவையின் பாதுகாப்பு தொடர்பாக யார் உத்தரவாதம் வழங்கியது நாளொன்றிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கும் இந்த ஆற்றை கடப்பதற்கு ஏன் பாதுகாப்பான மாற்று வழி செய்து தரப்படவில்லை போன்ற கோஷங்களை முன்வைத்து இளைஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது